புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பதாக உள்ளது என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் விழாவில் பேசிய ஆளுநர் இந்தி மொழி திணிப்பு ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றார் மொழி திணிப்பு என்ற பேச்சுக்கே இடமல்ல என்றும் அனைத்து மொழிகளும் வளர்வதற்கு ஊக்கமளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் தமிழ் மொழி உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பது ஊக்குவிக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் விழாவில் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பட்டம் பெற்ற மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என்றார் இதற்காக முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார் நிகழ்ச்சியில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே சிவன் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முனைவர் பட்டங்கள் எம் பில் முதுநிலை மற்றும் இளநிலை பட்டங்கள் உட்பட மொத்தம் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது